தாய் வீடு ஜூலை 2021. ஜி டி கேதாரநாதனின் சினிமா தடம். சில அறிமுக குறிப்புகள். எஸ் கே விக்னேஸ்வரன். கடந்த ஜூன் 26 நண்பர் கேதாரநாதன் அவர்களது நூலான சினிமா தடம் பற்றிய சூம் வழியான அறிமுக கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. சரணிகர் பத்திரிகையை சேர்ந்த நண்பர்களது ஆதரவுடன் நிகரி வெளியீடாக வழிவந்துள்ள இந்த நூலின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றவென ரதன் ரகு கனடா, பேராசிரியர் சொர்ணவேல் ஈஸ்வரன் அமெரிக்கா, திரைப்பட நெறியாளர் அம்சன்குமார் தமிழ்நாடு, எழுத்தாளர் ரஞ்சகுமார், பல்கலைக்கழக விரிவாளர் சௌதாமினி மற்றும் புகழ்பெற்ற சிங்கள திரைப்பட நெறியாளர் பிரசன்ன விதானகே ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஈழத்து தமிழ் இலக்கிய உலகில் குறிப்பாக சினிமா தொடர்பாக ஓரளவாவது வாசிப்பனுபவம் உள்ளவர்களுக்கும் கூட மிக பரிச்சயமான பெயர்தான் ஜி டி கேதாரநாதன் என்ற பெயர். நண்பர் கேதாரநாதன் அவர்கள் 40 மேலாக ஒரு பத்திரிகையாளராக வீரகேசரி பத்திரிகையில் செய்தி ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் கட்டுரையாளராகவும் இயங்கி வந்த மூத்த பத்திரிகையாளர். இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கும் ஜி டி கேதாரநாதன் அவர்கள் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் மிகச் சிறப்பாகவும் அம்மொழிகளை நுண் திறனுடன் கையாளும் ஆற்றலுடன் இயங்கிய ஒரு எழுத்தாளர். அமைதியான, தன்னை முன்னிலைப்படுத்தாத சுபாவமும் செய்யும் எந்த எழுத்து வேலையையும் மிகவும் நிதானமாகவும் அழகும் செய்நேர்த்தியும் கொண்ட விதத்திலும் செய்யும் சிறப்பியல்பு கொண்டவர் அவர். அவரது இந்த சுபாவங்கள் காரணமாக வாசகர் மத்தியில் அவரது எழுத்துக்கள் பிரகாசித்த அளவுக்கு பத்திரிகை நிறுவனத்துள் அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அவர் பிரகாசிக்கும் விதத்தில் அவரை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் துறைசார் பன்மைத்துவத்தன்மையோ விகசிப்போ அப்பத்திரிகையிடம் இருக்கவும் இல்லை. அதன் தேவையும் நோக்கமும் வேறாக இருந்தன. ஆனால் அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு வெளியே அதே காரணங்களுக்காகவும் அவரது அறிவு, அனுபவம், பார்வை, மொழி தேர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு ஆற்றல்கள் காரணமாகவும் அவர் தமிழ் ஊடகப் பரப்பில் மட்டுமன்றி சிங்கள ஆங்கில ஊடகப் பரப்புகளிலும் அதிகம் அறியப்பட்டவராக இருந்தார். கலை இலக்கியம் சார்ந்த அவரது தெளிவுகளும் ரசனையும் சுவையான உரையாடல்களை செய்யக்கூடிய அவரது தனிச்சிறப்பும் அவருக்கு பல்வேறு வயது மட்டங்களிலும் நண்பர்களை உருவாக்கி கொடுத்திருந்தது. மதிப்புக்குரிய எழுத்தாளரும் பல்கலைக்கழக ஆசானும் பத்திரிகையாளருமான மறைந்த ஏ ஜே கனகரத்ன அவர்கள் முதல் இன்று ஈழத் திரைப்படத்துறையின் ஒரு முக்கிய இயக்குநராக இருக்கும் ஞானதாஸ் வரியான பல்வேறு வயது மட்டத்தினர் அவரது நண்பர்கள். அனைவருடனும் மிக இயல்பாகவும் நெருக்கமாகவும் எந்த வேறுபாடுகளுமின்றி வியத்தலும் இளமே, இகழ்தல் அதனிலும் இளமே என்ற நம் முன்னோர் வழியில் பழகுபவர். ஆழமான நகைச்சுவை உணர்வும் அதீத ஞாபக சக்தியும் கொண்ட அவரது உரையாடல்கள் மிகவும் சுவைமிக்கவை, பரந்துபட்டவை, ஆழமான விடயங்கள் பலவற்றை வெளியில் இழுத்து போடுபவை. அவரது மொழி அழகானது, பார்வை மிகவும் நுணுக்கமானது. எழுத்தில் அதை சரியாக கொண்டு வர அவர் எப்பொழுதும் மிக பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து பிரயோகிப்பார். இந்த பார்வையும் செயலும் தான் அவர் சினிமாவினுள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள காரணமாயிற்று என நினைக்கிறேன். நல்ல சினிமாக்களை ஒரு வெறி போல தேடி தேடி பார்த்து வந்தார். அவற்றை அறிமுகப்படுத்தி நண்பர்களையும் பார்க்க ஊக்குவித்தார். திரைப்படங்கள் பற்றி அவருடன் பேசத் தொடங்கினால் அது முடிவே இல்லாத உரையாடலாக நீளும். அவர் பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த நூலுக்கு எழுதிய ஒரு மதிப்புரையில் அவரை திரைப்படக்கலையின் நித்திய காதலன் என்று எழுதியிருப்பார் திரைப்பட நெறியாளர் பிரசன்ன விதானகே. அது மட்டுமல்ல, கேதாரநாதன் அவர்களது விமர்சனம் பற்றி கூறும் பொழுது அவர் மேலும் இவ்வாறு குறிப்பிடுகிறார்.
அவரது திரைப்படங்கள் மீதான கராரான அதேவேளை படைப்பின் உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆழமாய் ஊடுருவி பார்க்கின்ற விமர்சன கண்களில் இருந்து எந்த திரைப்படங்களும் தப்புவதில்லை. அவர் சிங்கள திரைப்படங்களிலும், குறிப்பாக டாக்டர் லெஸ்டர் ஜேம் பீரிஸ், தர்மசேன பத்திராஜ, வசந்த ஒபேசகர ஆகியோரின் திரைப்படங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். திரைப்படம் சம்பந்தமான அடிப்படையான கூறுகளான திரைக்கதை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு என்பவை பற்றி மிகவும் வலியுறுத்தி குறிப்பிடும் அவர், இவற்றுக்கு பின்னர் தான் நடிகர்கள் முக்கியம் பெறுகின்றனர் என்பார். சரணிகர் பின்னர் சஞ்சிகை வடிவில் வரத் தொடங்கிய போது அதில் அவர் இணைந்து செயற்பட்டார். பிறகு சரணிகர் சிவகுமார், அவரது இணையர் மணிதர்ஷா ஆகியோர் இணைந்து நடத்திய நிகரி திரைப்பட வட்டத்திலும் அவரது பங்களிப்புகள் இருந்தன. திரையிடப்படும் படங்கள் அவற்றின் நெறியாளர்கள் பற்றிய சிறு குறிப்பேடு ஒன்று அத்திரைப்படங்கள் தொடங்க முதல் வந்திருப்போருக்கு படிக்க கொடுக்கப்படும். பயன்மிக்க இந்த குறிப்புகளை தயாரித்து கொடுக்கும் வேலையையும் கேதாரநாதன் தொடர்ந்து செய்தார். இந்த குறிப்புகளால் பயன்பெற்றவர்களுள் நானும் ஒருவர். அவர் எழுதுவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வார். அவருக்கு தேவையான நேரம் கிடைக்கும் பொழுது அவரது கட்டுரை அழகாக வரும். அவசர உலகுக்கும் அவருக்கும் அவ்வளவாக பொருந்தி வராததே அவர் எழுதிய எழுத்துக்கள் அவரிடமுள்ள விடிய ஞானத்தோடு ஒப்பிடுகையில் மிக குறைவாக இருப்பதற்கான காரணம் அதுவே. அப்படி அவர் எழுதிய எழுத்துக்கள் இவ்வளவு தாமதமாக வருவதற்கான காரணமும் கூட. அவரது இந்த பொருந்தி வராமைதான் இந்த நூல் வெளியிடுவதற்கான பேச்சுகள் பேசப்பட தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலத்தின் பின் இப்போது அவை வெளிவந்திருப்பதற்கான காரணமும் கூட. கடந்த ஆண்டு ஸ்ரீலங்கா பிரஸ் இன்ஸ்டிடியூட், தி எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆகிய அமைப்புகளால் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவரான கேதாரநாதன் அவர்களது சினிமா தொடர்பான கட்டுரைகள் இப்போது நண்பர் மீரா பாரதியின் முன்முயற்சியால் தொகுக்கப்பட்டு சரணிகர் நண்பர்களின் ஆதரவுடன் நண்பர் சரணிகர் சுகுமாரி பதிப்பாசிரியராக கொண்ட நிகரி பதிப்பகத்தின் மூலம் அழகுற பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. அவரது கட்டுரைகள் வெளிவர பிந்தியதன் காரணமாக அவரது இன்னும் சில கட்டுரைகள் மேலதிகமாக இந்நூலில் சேர்ந்திருப்பது உண்மைதான். ஆனாலும் இவ்வளவு காலம் இவை பிந்தியிருக்கக்கூடாது. நமது இளைய தலைமுறையினர் புதிய இலத்திரனியல் தொழில்நுட்ப வருகையின் வாய்ப்பை பயன்படுத்தி திரைப்படத்துறைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். பல முக்கியமான புதிய சாதனைகளை படைத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களில் பலருக்கு கேதாரநாதனை, அவரது எழுத்தை, சினிமாவை அவர் அணுகும் விதத்தை, அதை அவர் விமர்சிக்கும் விதத்தை எல்லாம் தெரியாது. இந்த நூல் உரிய நேரத்தில் வந்திருக்குமாயின் இது அவர்களுக்கெல்லாம் பயனுள்ள ஒரு நூலாக இருந்திருக்கும். இவ்வாறான ஒரு கருத்தை அண்மையில் தனது 11 வெளிப்படுத்தியிருந்த ஞானதாஸ் அவர்களும் அவரால் தான் பெற்ற பயன்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இப்போதாவது இந்த நூல் நம் எல்லோரதும் கைகளுக்கு கிட்டி இருக்கின்றது என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமே. உண்மையில் இந்த நூல் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் பார்க்க வேண்டிய தமிழ் சிங்களம் உள்பட்ட பல பிறமொழிகளை சார்ந்த பல திரைப்படங்கள், திரைப்பட ஆளுமைகள் பற்றிய கருத்துக்கள், முக்கியமான உலகளாவிய திரைப்பட நெறியாளர்களில் தெரிந்தெடுத்த சில நேர்காணல்கள், ஈழத்தில் வெளிவந்த சில குறும்படங்கள் தொடர்பான மதிப்பீடுகள் என்று பல அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு நூலாகும். திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வமுள்ள, திரைப்படத்துறையில் ஆர்வமுள்ள எந்த ஒரு வாசகருக்கும் இது ஒரு முக்கிய வழிகாட்டும் நூலாக அமையும் என்பதை எத்தகைய ஐயமும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஈழத்தில் தமிழில் இந்திய வர்த்தக சினிமாக்கள் கோலோச்சிய ஆரம்ப காலத்தில் அதிலிருந்து விலகி நல்ல திரைப்படங்களை அடையாளம் காணுவதற்கான பிரக்ஞையை, அது நாடகத்தின் திரை வடிவமல்ல, அது ஒரு தனியான கலை வடிவம் என்ற கருத்தை ஓரளவுக்காவது பதிய வைப்பதில் முக்கியமான பணியை ஆற்றியவர் மதிப்புக்குரிய கே எஸ் சுகுமாரன் அவர்கள். அடுத்து இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டவர்களாக ஆனா இயேசுராஜா அவர்களையும் நண்பர் கேதாரநாதன் அவர்களையுமே சொல்ல வேண்டும்.
இம்மூவரில் கேதாரநாதனது எழுத்துக்களில் ஒரு பகுதி இப்போதுதான் நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. மற்ற இருவரதும் எழுத்துக்கள் ஏற்கனவே நூல் வடிவம் பெற்றுள்ளன. இதன் மூலம் ஈழத்தமிழ் சூழலில் சினிமா தொடர்பாக எழுதிய முன்னோடிகள் மூவரதும் எழுத்துக்களில் பெரும் பகுதி நூல் வடிவம் பெற்றுள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். அவரது சினிமா தவிர்ந்த வேறு விடயங்கள் சார்ந்த பல கட்டுரைகள் இன்னமும் தொகுக்கப்பட உள்ளன. அவற்றையும் முடிந்தளவு விரைவில் வெளியிடலாம் என சரிநிகர் நண்பர்கள் நம்புகின்றனர். இப்போது பல இளந்தலைமுறையினர் உருவாகியுள்ளனர். அவர்களில் பலருக்கும் சினிமா என்ற கலை தொடர்பாக தெளிவான பார்வைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கலை தொடர்பான தெளிவான பார்வை மட்டும் ஒரு நல்ல படிப்பினை உருவாக்க போதுமானதல்ல. அதற்கு அவசியமான மற்றவை எல்லாம் எவை என்பதை இந்த நூலை படிக்கும் போது மிகவும் தெளிவாக ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். திரைப்பட துறையில் ஆர்வமுடன் இயங்கும் இளையவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு கைநூலாகவும் பயன்படும் என்பது எனது எண்ணம். நண்பர் கேதாரநாதனுக்கு வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி.